Hi friends, welcome to Kausi Kitchen. In the video, we have bakery எல்லாம் கிடைக்கக்கூடிய ரொம்பவே சூப்பரான எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய நல்ல ஜூசியான ரஸ்மலாய் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய டிப்ஸ் சொல்லிருக்கேன். ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ரஸ்மலாய் எப்படி நம்ம வீட்லயே செய்யலாம்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்தறலாம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா நியூ வீடியோஸ்மே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். ரசமலாய் செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுல வந்து ফুল க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ফুল க்ரீம் மில்க் யூஸ் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு நல்ல சூப்பரா வரும். பாலை நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் காய வச்சுக்கலாம். பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல வினிகர் இல்லனா லெமன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு லெமன் யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கேன். எது யூஸ் பண்ணாலும் லெமன் யூஸ் பண்ணாலும் சரி வினிகர் யூஸ் பண்ணாலும் சரி நீங்க வந்து எவ்வளவு குவாண்டிட்டி வந்து எடுக்கறீங்களோ அதே குவாண்டிட்டி கொஞ்சமா தண்ணி நம்ம அதல சேர்த்து mix பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு லெமன் எடுத்துக்கறேன் இல்லையா, இது வந்து எனக்கு 3 டீஸ்பூன் போல வருது. நான் அதே 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்ப பாருங்க பால் நல்ல நமக்கு காஞ்சிட்டு பால் நல்ல நமக்கு சூடானதுக்கு அப்புறமா இப்போ இந்த பாலில நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த எலுமிச்சம்பழம் சாறு இருக்குலையா அத நம்ம இதல சேர்த்துக்கலாம். நீங்க வினிகர் யூஸ் பண்றதா இருந்தா அதுவுமே இதல இந்த டைம்ல நம்ம சேர்த்துக்கணும். இப்ப நல்ல பால் நல்ல காஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த லெமன் இது வந்து நான் சேக்கறேன். பாருங்க சேர்த்த உடனே நல்ல இந்த மாதிரி நமக்கு திரிதிரியா வந்துரும். உங்களுக்கு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி வரல அப்படினா நீங்க ஸ்டவ் டாப்ல மறுபடியும் ஆன் பண்ணி வச்சி அடுப்பு ஆன் பண்ணி வச்சி பாருங்க உங்களுக்கு 5 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு திரிதிரியா கடச்சிரும். இதில இருந்து தான் நம்ம ரசமலாய் செய்ய போறோம். பாருங்க இந்த மாதிரி நல்லா கடச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு cloth-ல கீழ வந்து நல்லா நம்ம ஒரு filter மாதிரி வச்சிட்டு strainer வச்சிட்டு அதுல நம்ம இத நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். அது ஊத்துனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கூல் வாட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம அப்படியே வந்து மூடி வச்சோம் அப்படினா உங்களுக்கு கொஞ்சம் ரசமலாய் வந்து ரஃப்பா வரும். அதனால தான் நான் கொஞ்சமா கூல் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல நம்ம லெமன் சேர்த்திருக்கிறதுனால அந்த ஸ்மெல் எல்லாமே கொஞ்சம் போணும்ங்கிறதுனாலயும் நான் வந்து இந்த கூல் வாட்டர் போட்டு நல்லா அத வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது போல நல்ல ஒரு மூட்டை மாதிரி நம்ம கட்டிட்டு இதல உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி புளியும் போது அந்த தண்ணி எல்லாமே நமக்கு வெளியே வந்துரும். இந்த மாதிரி நல்ல நம்ம டைட்டா இத கட்டிட்டு இத ஒரு 15 minutes நம்ம அப்படியே வெச்சிட்டோம் அப்படினா அதுல உள்ள தண்ணி எல்லாமே நமக்கு தனியா வந்துரும். அடுத்ததா நம்ம ரபடி செஞ்சுக்கலாம் ரசமலாய்க்கு. இப்போ நான் அதுக்கு ஒரு panல 1/2 லிட்டர் அளவுக்கு பாக்கெட் பால் தான் சேர்த்திருக்கிறேன். நீங்க உங்கட்ட பசும்பால் இருந்துச்சுனா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா நமக்கு காயட்டும். பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரபடி செய்யிறதுக்கு ஒரு ஒரு பொருட்களா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து குங்குமப்பூ ஆட் பண்றேன். பாருங்க பால் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ரானை. இது நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா நமக்கு கலர் கொடுக்கும். அதுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சமா பாதாமும் அப்புறம் காஷ்யூஸும் ரெண்டையுமே இந்த மாதிரி கொரகொரப்பா நான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்படி இல்லனா நீங்க சின்ன சின்னதா சங்க்ஸ் மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து நம்ம இந்த பால்ல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து nuts powder வந்து ஆட் பண்றது வந்து ஆப்ஷனல் தான். பட் ஆனா நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ரசமலாய் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பாருங்க இது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ பால்ல. அடுத்ததா இந்த பால்ல வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு yellow color food color சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க வேண்டானா skip பண்ணிக்கோங்க. பட் ஆனா இந்த மாதிரி yellow color food color சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்து செய்யும்போது நம்ம ஸ்வீட் ஸ்டால்ல எப்படி வாங்குவோமோ அதே போல பெர்ஃபெக்ட் ரெசிபி நமக்கு ரீடைன் ஆகும். அதுக்காக தான் நான் கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். இத நல்ல நம்ம ஃப்ளேம் வந்து சிம்ல வச்சி இத கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விடலாம். இது கொஞ்சம் திக் ஆனதுக்கு அப்புறமா இதல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதுவுமே நல்ல மெல்ட் ஆகட்டும். நம்ம நல்ல இத mix பண்ணி விட்டுக்கலாம். இந்த 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேக்கும்போது உங்களுக்கு sugar வந்து நல்ல நார்மலா இருக்கும். உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டுச்சுனா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க இப்ப 15 நிமிஷம் ஆயிட்டு இப்ப நம்ம நல்ல மூட்டை மாதிரி கட்டி வச்சோம் இல்லையா அந்த பாலாடைய இது வந்து இப்ப நல்ல பனீர் மாதிரி நமக்கு நல்ல சூப்பரா சாஃப்ட்டா கிடைச்சிடு. இப்போ இத நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இத நல்ல ஃபர்ஸ்ட் நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம்.
இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம நல்லா அழுத்தி பிசைகிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நமக்கு ரசமலாய் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஃபஸ்ட் இதில் வந்து எந்த கட்டிகளுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்து விட்டுட்டு இப்போ நான் நல்லா இப்போ இதை பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதுபோல் நல்லா இதை வந்து நம்ம பிசையணும். பிசைஞ்சு இதில் வந்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா நம்ம டைம் எடுத்துக்குவோம். பட் ஆனால் டைம் எடுத்தாலும் நல்லா இதை நம்ம பிசையும் போது தான் நமக்கு ரசமலாய் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நல்லா கிடைக்கும். இது போல தான் நம்ம ஸ்வீட் ஸ்டாலெல்லாம் செய்யும்போது நல்லா அவங்க அழுத்தம் கொடுத்து செய்வாங்க. அதனால தான் நம்ம கடையில் வாங்குகிற அந்த ரசமலாய் வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். பாருங்கள், இது போல் நம்ம நல்லா பிசைய பிசைய இது நல்லா உங்களுக்கு ஒன்று போல் மாவு மாதிரி நல்லா நமக்கு சூப்பராக இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறமா நம்ம ரசமலாய்க்கு சின்ன சின்ன பீசஸாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சைஸில் இதை எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். இந்த பால்ஸ் எல்லாமே நம்ம உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகோட மெஷர்மெண்ட் எவ்வளோனா 1.5 கப் சர்க்கரைக்கு வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணியோட அளவு வந்து ஜாஸ்தியாகவும் வச்சிடாதீங்க, கம்மியாகவும் வச்சிடாதீங்க. இதே அளவில் நீங்கள் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரசமலாய் வந்து உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இப்போ அந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம உருட்டி வச்சா இந்த ரசமலாய் பால்ஸ் எல்லாத்தையுமே இப்போ அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகுல சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது தான் நம்ம செஞ்சு வச்சு இந்த பால்ஸை நம்ம சேர்த்துக்கணும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சு இதுக்கு ஆறுனதுக்கப்புறமா இந்த பால்ஸை வந்து இதில் சேர்க்காதீங்க. நமக்கு பிரிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பாருங்கள், எல்லாத்தையுமே நான் ஒன்று போல் இப்போ நான் சேர்த்துட்டேன். இது 5-7 நிமிஷம் இதில் இருக்கட்டும். இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்க சமயத்திலே நான் கொஞ்சமாக ஐஸ் கட்டி ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் நான் வந்து இந்த சர்க்கரை பாகு இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த ஐஸ் வாட்டரில் இந்த சர்க்கரை பாகு நான் சேர்த்து எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னா, 7 நிமிஷம் இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா இந்த ஹாட் வாட்டரில் வெந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இந்த ஐஸ் க்யூப் சேர்த்து வச்சுருக்க இந்த பவுலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரபடியில் சேர்த்துக்கலாம். ஏன் இதை நான் செய்கிறேன் அப்படின்னா, இந்த பால்ஸ் எல்லாம் ஹாட் வாட்டர்லேயே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ நம்ம இந்த மாதிரி கூல் வாட்டரில் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரபடியில் சேர்க்கும்போது நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த டிப்பை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிப் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த கூல் வாட்டரில் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கூல் வாட்டர்லேருந்து எடுத்து நம்ம ரபடியில் சேர்த்துக்கலாம். இந்த ரபடி வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப திக்காகிற வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும்போதே இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே கூல் வாட்டர்லேருந்து எடுத்து நம்ம ரபடியில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆக ஆக இந்த பால்ஸ் எல்லாமே அந்த ரபடியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி ரசமலாய் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, பாதாமும் கேஷ்யூஸும் அதோடைய பவுடரும் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம சாஃப்ரானும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ரசமலாய் ரெசிபி வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ குயிக்காக ரொம்பவே சூப்பராக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா. இது வந்து நம்ம வந்து அப்படி ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நல்லா கூலாகவும் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது அப்படின்னு. ரொம்பவே சூப்பரான பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக ரசமலாய் நம்ம வீட்டிலே சூப்பராக செஞ்சிட்டோம். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போலவே நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் செய்கிற இந்த ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸுமே போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ரசமலாய் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அது சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இந்த ரசமலாய் ரெசிபி
ரொம்பவே சூப்பராக நம்ம எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி வர எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.